ஏ கைஸ், இதுக்கு மேலே நான் போஸ்ட் பண்ண வீடியோஸில் நீங்கள் வந்துட்டு எடுத்த உடனே ஒரு ஃப்ரெஷராக டேட்டா சயின்டிஸ்ட் ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகிறது அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் அதுவே நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் ஜாப் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கம்பேர்டிவ்லி உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அண்ட் ரீசன்ட் டேஸில் நான் பார்த்த நிறைய ஆர்டிகல்ஸ் ஃபோரம் பேஜஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு ஃப்ரெஷரே எப்போ ரெக்ரூட் பண்ணுறதா அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வை நாட் வி மேக் அ ரோட் மேப் ஃபார் டேட்டா அனலிஸ்ட். நம்ம டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு இது மாதிரி வெளியே போஸ்ட் பண்ண எந்த மாதிரி கோர்ஸஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், அது நீங்கள் எப்படி ஃப்ரீயாக கம்ப்ளீட் பண்ணணும், அது எந்த மாதிரி ஒரு ரோட் மேப்பில் கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் டேட்டா அனலிஸ்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலை. ஸோ இந்த வீடியோவில் டேட்டா அனலிஸ்ட்டுக்காக ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் தான் சொல்ல போகிறேன். அண்ட் லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோஸில் நான் மென்ஷன் பண்ணாத சில டூல்ஸையும் இந்த ஒரு வீடியோவில் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ ரீசன்ட் டேஸில் இன்டர்வியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா சில அடிஷனல் டூல்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெஷர்ஸ் கிட்ட. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டூல்ஸையும் நான் ஆட் பண்ண இந்த வீடியோ வந்துட்டு டேட்டா அனலிஸ்ட் ஜாப் எடுத்தவங்க அவங்க இன்டர்வியூவில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க, என்ன மாதிரி டூல்ஸ்லாம் வந்து இன்டர்வியூ எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த வீடியோ ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஆன்லைன்லேயே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி வீடியோஸ் நான் வந்து ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி எனக்கு கம்ப்ளீட்டாக கிடச்ச டேட்டா வச்சு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. திஸ் இஸ் அபின், வெல்கம் டு மை சேனல். டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் கிரேட் லேர்னிங். ஸோ மோர் ஆன் தட் லேட்டர். இப்போ வந்து டைரக்டாக டாபிக் உள்ளே போவோம். இந்த வீடியோ எந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா அனலிஸ்ட்டுக்கு என்ன மாதிரி ஒர்க் இருக்கும், என்னென்ன விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு டேட்டா அனலிஸ்ட் ஜாப் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன விஷயம் லேர்ன் பண்ண, என்ன டூல்ஸ்லாம் லேர்ன் பண்ணணும், என்னென்ன மாதிரி ப்ரோக்ராமிங்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டூல்ஸை எந்த மாதிரி ஒரு ரோட் மேப்பில் ஃபஸ்ட் வந்து என்ன லேர்ன் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோட் மேப் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ ஐடிக்குள்ளே மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து டேட்டா அனலிஸ்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணி நினச்சிங்க அப்படின்னா எந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஜாப் எடுக்க முடியும் அப்படிங்கிற என்னுடைய சில டிப்ஸையும் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜாப் ரோல் ஃபார் டேட்டா அனலிஸ்ட். ஸோ இந்த டேட்டா அனலிஸ்ட் வந்து என்ன மாதிரி விஷயத்தில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் டேட்டா வந்து ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுறது, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த கலெக்ட் பண்ண டேட்டாவை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறது, அதுக்கு அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி லைக் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டாக ஒரு பர்சனுக்கு ஒரு பிஸ்னஸ் பர்சனுக்கு புரியாமல் ஒரு ரிப்போர்ட்டாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ஒர்க்கில் டேட்டா அனலிஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் இதெல்லாம் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கான ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இனிஷியலாக இருக்கக்கூடிய டேட்டாவை இவங்க வந்துட்டு இடிஏன்னு சொல்லுவாங்க, லைக் வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அந்த அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து அந்த டொமைன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய பர்சன் கிட்ட அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு டேட்டா தேவைப்படுது, அண்ட் கலெக்ட் பண்ண டேட்டா வந்துட்டு இந்த டொமைனுக்கு இந்த டொமைன் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு பேஸ்டான டேட்டாவா, யூஸ்ஃபுல்லான டேட்டாவா அப்படின்னு சொல்லி அவங்க ஃபில்டர் பண்ணுறதுக்கு நிறைய மீட்டிங்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஐடியாவுக்கு வருவாங்க. அந்த கான்வர்சேஷனாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ப்ராஜெக்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு டேட்டா அனலிஸ்டாக இருக்கிறவங்க அவங்களுக்கு கிடைச்ச டேட்டா வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பே மூவ் பண்ண முடியும். அந்த முன்னாடி சொன்னமே வந்து இடிஏ அனாலிசிஸ் வந்து பண்ண முடியும். ஒன்ஸ் அவங்க இடிஏ அனாலிசிஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் அதை பேஸ் பண்ணி வந்து அல்காரிதம்ஸ் மிஷின் லேர்னிங்லாம் க்ரியேட் பண்ணி ஒரு ஃபியூச்சரிஸ்ட்டுக்கான ஒரு ரிப்போர்ட்டை தான் ரெடி பண்ண முடியும். ஃபியூச்சரில் எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஐடியா வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த ஒர்க்கில் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் பார்த்ததுக்கு முன்னாடி இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி அதை ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணுற விஷயம் எல்லாத்தையுமே வந்து டேட்டா அனலிஸ்ட் பார்ப்பாங்க. ஆல்ரெடி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஓவர் வியூவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், டேட்டா அனலிஸ்ட் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இப்போ அவங்க என்னென்ன மாதிரி டூல்ஸ் லேர்ன் பண்ணணும், என்ன மாதிரி ப்ரோக்ராமிங்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் பைத்தான் அப்படின்னா வந்து ஆர் வந்து லேர்ன் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் டேட்டா சயின்டிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பைத்தான் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா பைத்தானை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட ஃப்ரீ ரிசோர்ஸ், ஏகப்பட்ட லைப்ரரிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணி உங்கள் அனாலிசிஸ்க்கு உங்கள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் நீங்கள் பைத்தான் போகிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு வந்து ஒரு பேசிக்ஸாக ஒரு மேக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதாக நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. பட் ரியாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 10th அண்ட் 12th ஸ்டாண்டர்டில் மேக்ஸ் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. சில விஷயங்கள் பேசிக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு நாலேஜோடையே நீங்கள் பேசிக்காக ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஓவர் யூவாக லேர்ன் பண்ண, டேரக்டாக லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னாலே உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் அதை லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் பேசிக் மேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் எடுத்துக்கும். அந்த ஒரு டைமை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறது நீங்கள் டேரக்டாக வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்குள்ளே அதுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய கான்செப்ட்டை நீங்கள் வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கான ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பேஸ். கண்டிப்பாக நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டேட்டா பேஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து மை எஸ்கியூஎல், அதுக்கப்புறம் வந்து மாங்கோ டிபி, இது ரெண்டுமே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு கொஞ்சம் வேல்யூ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்படி இல்லை ரெண்டுமே லேர்ன் பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பாக மை எஸ்கியூஎல் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ் ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனாகவே செட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்கிட்ட, நிறைய வீடியோஸ் நான் பார்த்தாலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இடிஎல்,
எக்ஸ்எல் எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் லோடு. இந்த விஷயத்தை வந்து நான் முன்னாடி பேசின வீடியோலாம் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனை பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய இன்டர்வியூஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ் கிட்ட இந்த ஒரு நாலேஜ் இருக்கணும், இந்த ஒரு கான்செப்ட் பார்த்தா நாலேஜ் இருக்கணும், இது இதை பேஸ் பண்ண டூல்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து வெரிஃபை பண்ணி நெக்ஸ்ட் வந்து அதை நீங்கள் உங்களுக்கு அதில் உங்களுக்கு தேவையான விஷயம் எது தேவையில்லாத விஷயம் எதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நெக்ஸ்ட் அதை வந்து நீங்கள் உங்களுடைய ரெப்பாசிட்டரியில் நீங்கள் லோட் பண்ணணும். இந்த ஒரு ப்ராசஸ் தான் வந்துட்டு இடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ்க்கு நிறைய டூல்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிக்கா. இந்த டூல் வந்துட்டு நிறைய ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்துட்டு நவுக்கரி இல்லை லிங்க் இந்த மாதிரி ஜாப் போர்ட்டலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா அனலிஸ்ட் ஃப்ரெஷர் ஜாப்ல இந்த டூல் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டூல் நீங்கள் அடிஷனல் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா ஓவரால் க்ரௌட்ல நீங்கள் ஓரளவுக்காவது யூனிக்காக தெரிவிங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த டூலையும் லேர்ன் பண்ணுறதுக்கு பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஐ டூல், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல். இதுக்கு நீங்கள் வந்து பவர் பிஐ லேர்ன் பண்ணலாம், இல்லை வந்து டெப்ளூ லேர்ன் பண்ணலாம். இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட் பாப்புலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பவர் பிஐ தான். பவர் பிஐ எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒர்க் பண்ண ஒரு ஓன் ப்ராஜெக்ட்ஸே பவர் பிஐ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பவர் பிஐ இஸ் பெஸ்ட். நீங்கள் வந்து இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட் அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து பவர் பிஐ தான் சொல்லுவேன். பட் உங்களுக்கு டெப்ளூ தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டெப்ளூ கூட லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எக்ஸல். ஸோ எக்ஸல் அப்படிங்கிறது இந்த டேட்டா சயின்டிஸ்ட் டேட்டா அனலிஸ்ட்டுக்கு ஒரு பேசிக் கோர் மாதிரி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸல் வந்து ஒரு பேசிக் லெவலே அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் இன்டர்மீடியட் லெவலாக கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து எந்த மாதிரி இதை ஒரு ரோட் மேப்பாக லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் நீங்கள் வந்துட்டு எக்ஸல் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பைத்தான் லேர்ன் பண்ணலாம். இது உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான். உங்களுக்கு வந்து எக்ஸல் வரைக்கும் கொஞ்சம் தெரியும், அதனால் நான் ஃபஸ்ட்டு எக்ஸல் லேர்ன் பண்ணேன் அப்படின்னு வச்சுங்க நீங்கள் எக்ஸல் ஃபஸ்ட் லேர்ன் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து ப்ரோக்ராமிங் ஆல்ரெடி தை பைத்தான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கா, காலேஜில் ஸ்கூல் டேஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கா அப்படின்னா நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே பேசிக் லெவலாக இருக்கிறதுனால நீங்கள் ரெண்டில் எதுனாலுமே ஸ்டார்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு பைத்தான் லேர்ன் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பைத்தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸல் நீங்கள் வந்து சில ஸ்டேஜஸ்க்கு அப்புறமா நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் பைத்தான் ஃபஸ்ட் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லேர்ன் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் எதுக்காக செகண்டாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா, ஒன்ஸ் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி அந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்துட்டு உங்களுடைய ப்ராஜெக்டில் அதை அவங்க ப்ரோக்ராமிங்கில் எப்படி அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பைத்தான் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் இது ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து டேட்டா பேஸ் லேர்ன் பண்ணலாம். டேட்டா பேஸில் நீங்கள் ஃபஸ்ட் வந்து மை எஸ்கியூஎல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் டேட்டா நீங்கள் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறது, ஸோ உங்கள் ப்ரோக்ராமிங்கில் எப்படி இந்த மை எஸ்கியூல யூஸ் பண்ணி உங்கள் டேட்டா வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறது, எப்படி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேட்டா எப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு டேட்டா பேஸ் லேர்ன் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸல் லேர்ன் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து எக்ஸல் ஃபஸ்ட்டே லேர்ன் பண்ணல அப்படின்னா இந்த ஒரு இடத்துல நீங்கள் வந்து எக்ஸல் லேர்ன் பண்ணலாம். எக்ஸல் நீங்கள் வந்து ஒரு பேசிக்கில் இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் லேர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பவர் பிஐக்கு மூவ் ஆகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் தெரியும். அண்ட் தென் இந்த டேட்டாவை நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸல் அதுக்கப்புறம் இந்த பவர் பிஐயை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் போய் கம்ப்ளீட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடிஎல் டூல் எதுக்கு யூஸ் ஆகுது, அதை நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் எப்படி நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பெஸ்ட்டாக இருக்குது, என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டில் உங்களுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சேனல் நியூ வந்தீங்க அப்படின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன விஷயம்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இதை நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் லேர்ன் பண்ணலாம், அப்படின்னா வந்து பெய்டு கோர்சஸ் வந்து போகலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து பெய்டு கோர்சஸ் எடுத்து லேர்ன் பண்ணும், எனக்கு வந்து ஓனாக லேர்ன் பண்ணுறது எங்கேயும் லேர்ன் பண்ணது தெரியல, எனக்கு தெரிஞ்சாலும் நான் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ண மாட்டேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பெய்ட் கோர்ஸ் வந்து போகலாம். ஸோ அந்தமாதிரி பெய்ட் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் லேர்னிங்கில் டேட்டா அனலிஸ்ட்காகவே ஸ்பெசிஃபிக்காக ஒரு பெய்ட் கோர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்ஸ்லேயே வந்து நீங்கள் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 10 கேரண்டீடாக இன்டர்வியூ வந்து உங்களுக்கு ஸ்கெடியூல் பண்ணி தருவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் மாதிரி பாஸ் அவுட் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த மாதிரி பெய்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அண்ட் ஒன்ஸ் அகேன் இந்த இடத்துல நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணால் தான் இன்டர்வியூ நீங்கள் கிராக் பண்ண முடியும். சும்மா இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவொடனே உங்களுக்கு வந்து ஜாப் கிடைச்சிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடைக்காது. இந்த பெய்ட் கோர்ஸ் மூலமாக உங்கள் கெரியரை நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியும். இன்டர்வியூ வந்து ஈஸியாக ஸ்கெடியூல் பண்ணிக்கிறதுக்கு இந்த பெய்ட் கோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகேன் நீங்கள் வந்துட்டு இந்த பெய்ட் கோர்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே ஆன்லைன் கோர்ஸாக தான் இருக்கும். பட் எனக்கு வந்து ஆன்லைன் கோர்ஸ்லாம் செட் ஆகாது ப்ரோ, நான் வந்து ஒரு டேரெக்டாக அந்த இன்ஸ்டியூட்டில் போய் படித்தா எனக்கு செட் ஆகும் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா இவங்களுடைய ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க ஆஃப்லைன் கிளாஸ்க்குள்ளே ரீச் பண்ணி டேரெக்டாக நீங்கள் ஆஃப்லைனில் லேர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கிரேட் லேர்னிங்லேயே அவங்க டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் தான் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாம். இந்த கோர்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ வந்துட்டு ரீஃபண்ட் பாலிசி இருக்கா, அண்ட் இன்டர்வியூ வந்து எந்த மாதிரி கம்பெனியில் ஸ்கெடியூல் பண்ணி தருவீங்க அப்படின்னு எல்லா டவுட்ஸ்மே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாம்.
ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு பெய்ட் கோர்ஸ் போகணுங்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் ஜஸ்ட் கோ அண்ட் செக் அவுட். ஆல்ரைட், இப்போ வந்து நம்ம எந்த மாதிரி ஜாபுக்கு அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க இல்லை வந்து காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா, தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்லேருந்து உங்கள் ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு டொமைனில் போக போகிறீங்க அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு, இன்கேஸ் டேட்டா அனாலிஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் தேர்ட் இயர்லேயே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் இல்லை ஒரு 1 இயர் எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். நீங்கள் ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் இன்டர்ன்ஷிப்பில் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் ஜாப் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேக்கேஜ்லையும் ஜாப் கிடைக்கும். அண்ட் தென் நீங்கள் ஒரு 1 இயர் 2 இயருக்கு அப்புறம் திருப்பி நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்லேருந்து ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு பேக்கேஜ் அப்படிங்கிறதே கிடைக்கும். ஏன்னா கரண்ட் மார்க்கெட்டில் டேட்டா அனலிஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு நல்லாவே டிமாண்ட் இருக்குது. பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, ஒரு ஃப்ரெஷராக எதுவுமே தெரியாமல் வந்து ரெக்ரூட் பண்ணாமல் ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு பர்சன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பர்சனுக்கு நல்லாவே பேக்கேஜ் கொடுத்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் முன்னாடியே வந்து ப்ரொஆக்டிவாக ஒர்க் பண்ணணும். ஸோ அதுமாதிரி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் கோர்ஸ் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் வந்து அப்ளை பண்ணலாம். சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த இயர் பாஸ்ட் அவுட், நீங்கள் என்ன ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது, ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்கில் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக மூவ் ஆகணும், எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னா, நீங்கள் பெய்ட் கோர்சஸ் போகலாம். பட் இந்த இடத்துல நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த கோர்ஸ் எடுத்து நம்ம வந்து இவ்வளோ பே பண்ணோம், ஸோ இந்த மாதிரி பே பண்ணாமல் நான் வந்து ஒரு ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கும் இதே அமௌண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ அங்கே நான் வந்து அமௌண்ட் கொடுத்து டேரெக்டாக ஜாப் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மூவ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்தமாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும், நல்ல ஒரு பேக்கேஜ்லேயே கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, உங்களை வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு பிளாக் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒரு ஐடி கம்பெனியில் ஜாப் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆகிடும். அதனால் டைம் எடுத்துக்கிட்டாலுமே ஓரளவுக்கு ப்ராப்பரான வேலை ஜாப் எடுக்கிறதுக்கு பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஜாப் எடுக்கும்போது கம்மியான பேக்கேஜில் போனாலுமே இந்தமாதிரி டேட்டா அனலிஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட் ஜாப்லாம் போனீங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா நீங்கள் வந்து கம்பேரிட்டிவ்லி அதர் ஜாப்ஸோட சீக்கிரமாக நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல பேக்கேஜுக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட், இந்த விஷயத்தில் தான் வீடியோ நான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்தமாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சீ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.